இதோட ஃப்ரெண்டுங்களாமா? பயப்படாத, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அந்த டாக்டர் நினைச்சிட்டு இருக்கான். டேய், அது ஒன்றும் நல்ல எலும்பு இல்லை, உரியாத. ம், சரி வா, வந்துருச்சு. கொஞ்சோண்டு சட்னி வேணாம் தரேன். கொஞ்சம் சோத்தை போட்டு கொஞ்சம் திண்டு கிடப்பேன். சாப்பாடு கொஞ்சம் போட்டு பண்ணி சாப்பிட்றியா? இந்த எலும்பி மறைச்சிரு. டேய், அது எலும்புடா விட்றா. வணக்கம், வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரீன் சிக்கன். இந்த கிரீன் சிக்கன் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மச்சான் கோழி கடிச்சிருச்சா? இதோட தம்பி. தம்பியா என்னடா? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஓ, இதோட ஃப்ரெண்டு. சரி, வீடியோக்குள்ள போலாம். இந்த காலை சாப்பிடாங்க பாக்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷார்ட் புத்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் சிக்கன் சேலஞ்ச். வாங்க, சேலஞ்சுக்கு போகலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் சாப்பிட்ற தான் சிக்கன் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி பச்சை கலரில் சிக்கன் சாப்பிட்டது இல்லைன்ட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தவங்களும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிரீன் சிக்கன் வந்து பார்க்குறேன். நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். நல்லா இருந்தால் உங்களுக்கு நன்றி, மிக மிக நன்றி. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. சான்ஸ் இல்லை. அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. மச்சான் செமையாக இருக்குதா? நல்லா ஸ்பைசியாக இருக்குது. அவங்க ரெடி பண்ண அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த சிக்கனோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என் ஃபேன்ஸ் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் தான் ஜெயிப்பேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஃப்ளேவர் தான். அதுவும் இல்லாமல் இந்த புதினா தூங்குனது அந்த ஸ்மெல்லு, அந்த புதினா ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேசணுன்னே தோணலை, சாப்பிட்டே இருக்குன்னு தோணுது.
நெக்ஸ்ட் டைம் வந்து போன்லெஸ் வாங்குங்கடா. நிஜமாவே இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு நான் வந்து வேதனைப்படுறேன். ஏன்னா இவ்வளோ டேஸ்டான ஃபுட்டை வந்து சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டிய ரெசிபி. இது நான் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நான் கண்டிப்பாக வந்து இனிமேல் அடிக்கடி சாப்பிடணும்னு தோணுது. இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக கேட்டு போவேன். இந்த டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், ஒரு அழுத்தி இருப்பாங்க. சதி பண்ணிட்டானுங்க. நான் தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டானுங்க. ஸோ நான் நிஜமாவே எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கு. ஒரு செகண்ட்ல வந்து அப்பவே நிறுத்தினேன். அவ்வளவுதான், அவனை ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன். கடைசியில் டைமர் வந்து நம்மளை ஏமாத்திடுச்சு. போட்டிங் தான் நின்றுருந்தது, எக்ஸ்ட்ரா 5 செகண்ட் ஆயிடுச்சு, நான் கவனிக்கல. ஸோ நான் தான் தோத்தேன். இந்த சேனல் முடிஞ்சு இதோட வின்னர் பார்த்தீங்கன்னா மனோஜ் வின்னர். ஸோ அவனுக்கான ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது கொத்தி ரோமா இருக்கு மச்சான். தடவி விட்டுரு, இதை கொத்தி போடு. என்ன குடிச்சு பயமுறுத்துறீங்க நீ? இவனை பாத்துக்க, இவன் தான் ஃப்ரெண்டை சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டது. ஆமா, அது ஏமா சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதனால இவன் விட்டுறாத. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க. ஆமா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் கோல் ஃப்ரெண்டுக்காக மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. பை பை. இதை வச்சுக்க.